கையில் கட்டிகளும் கையிலும் வைத்து சுத்திக் கொண்டிருப்பவரிடம் நூல்கள்
கையில் இருந்திருக்கும். அது மட்டுமின்றி பல திறமைகளை அவர் கண்டிருப்பார். காமராஜர் போல் நமக்காக நாம் வாழாமல் பிறர்க்காகவும் வாழ வேண்டும். நமக்காக நம் வாழ்வை பார்த்துக் கொள்ளாமல் பிறர்க்காக வாழ்ந்தவர் தான் நம் தலைவர் காமராஜர். தன்னுடைய வாழ்வை வரலாறாக மாற்ற அவர் நினைக்கவில்லை. அவர் வாழ்ந்ததுதான் இன்றும் வரலாறாக இருக்கின்றது. அவர் வாழ்ந்தது எதுவோ சிறிய காலம் மட்டும்தான். ஆனால் அவருக்கு தெரியுமா, இன்று நாம் வரலாறாக இவ்வளவு குழந்தைகள் நம்மளை பற்றி பேசப் போகிறார்கள் என்று? இல்லை, அவர் அப்படி வாழ்ந்ததுதான் நம்ம அப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமக்காக எதுவும் செய்யாமல் பிறருக்காக செய்து மகிழுங்கள். நீங்களும் உற்சாகமாக இருங்கள். உங்களுடைய நண்பர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். இன்று காமராசனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை வாழ்த்தி உங்களுடைய உரை முடிவு